வணக்கம். குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யணும்? அதாவது ஆண்களோட உயிரணுக்கள் அதிகரிக்க உதவும் அதிசய ஒரு மரம் இருக்கு, மருத்துவ மரம் இருக்கு, அதை பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அது, இந்த மரம் பேரு வன்னி மரம். தமிழகத்துல ரொம்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் காண இருக்கும். சின்ன சின்ன இலைகளை கொண்ட முள் மரம் தான் வன்னி மரம். நல்ல செழுமையான காய்களை கொண்டு வளரும் இது. இது வந்து இலையுதிர் காலங்களில் இலைகளை உதிர்த்து வறண்ட கிளையிலோடு இருந்தாலுமே வசந்த காலத்தில் மறுபடியும் அதிகமாக இலைகள் வந்து துளிர்க்கும். ஒரு அதிசயமான இது ஒரு மரம். வறண்ட நிலத்திலையும் பசுமையாக இருக்கும் இயல்புடையது இந்த வன்னி மரம். தமிழகத்தில் கரிசல் நிலப்பகுதி வயல் தோட்டங்களில் தானே வளரும் இது. தார் பாலைவன மாநிலம்னு சொல்லப்படுற ராஜஸ்தானிலும், சஹாரா பாலைவன தேசங்கள்னு சொல்கிற ஆப்பிரிக்க அரபு நாட்டு பாலைவனங்களில் பெருமரங்களாக பசுமையாக வளர்றதுனால வன்னி மரத்தை பாலைவன தங்கம்னு சொல்கிறாங்க. வன்னி மரத்தோட மலர்கள், காய், மரப்பட்டை எல்லாமே மனுஷங்களுக்கு பெரும் பயன்கள் தரும் ஒரு கற்பக மரம். அதனால் மனிதரோட உடல் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்குது இது. முன்னோர் வந்து திருக்கோவிலில் வைத்த மரங்கள் யாவும் தனி சிறப்பு மிக்கவை. அதான் பார்க்க போனீங்கன்னா வில்வ மரம், வன்னி மரம்லாம் கோயிலில் அதிகமாக காணப்படும். அந்த வகையில் அற்புத வரங்கள் நிறைந்த வன்னி மரத்தை சுற்றி வந்தால் அதோட காற்று பட்டு உடல் மன கோளாறுகள் நீங்கும். வன்னி மர காற்றில் தொடர்ந்து இருக்கும் தன்மைகளால் சுவாச கோளாறு நீங்கி இரத்த தூய்மையாக உடல் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். வன்னி மர பட்டையை தண்ணீரில் இட்டு காய்ச்சி குடிச்சு வந்தோம்னாக்கா மழலை செல்வம் உண்டாக வாய்ப்பாகும். வன்னி இலை காயங்களை உடனே ஆற்றும். வன்னி காய்களை தூளாக்கி சாப்பிட்டு வந்தா பெண்களோட மாதாந்திர பாதிப்புகள் விலகும். ஆண்களோட உயிரணுக்கள் வளமாகி குழந்தை பேறு ஏற்படும். நரம்பு தளர்ச்சி, பல் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்காது. வன்னி இலைகளை அரைச்சு காயங்களை கட்டி வர உடனே காயங்கள் ஆறிவிடும். இலைகளை சூடாக்கி வாய் கொப்பளிச்சோன்னா பல்வலி பாதிப்புகள் நீங்கும். குடிச்சு வந்தனா நரம்பு தளர்ச்சி வியாதிகளும் அகலும். வன்னி மரத்தோட மலர்களை பறித்து நிழலில் உலர வச்சு அப்புறமா பொடியாக்கி அதை பனங்கற்கண்டு சேர்த்து தினம் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா அபாஷம்னு சொல்லப்படுற கருச்சிதைவு பாதிப்பு வந்து ஏற்படாது. கருவை பாதுகாக்கும் ஆற்றல் வந்து அது வந்து உண்டு. வன்னி மர காய்களை வந்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் ரெண்டு வேளை நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா பெண்களோட மாதாந்திர பாதிப்புகள் இருக்காது. மார்பு சளியால் அவதிப்படுவோர் வந்து வன்னிக்காய் பொடியை சாப்பிட்டு வந்தால் சளி வந்து கரையும். ஆண்மை குறைவு பாதிப்பு உள்ளவர் வன்னிக்காய் பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தால் பாதிப்புகள் கண்டிப்பாக அகலும். வன்னி மர பட்டையை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிநீராக பருகி வந்தோன்னா மகப்பேரின்மை பாதிப்புகள் விலகி கருவுறும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திருக்கோவில்களில் உள்ள வன்னி மரங்களை குழந்தை வரம் வேண்டி சுற்றி வந்தோம்னாக்கா அதை பட்டைகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குடிநீராக காய்ச்சி பருகுவாங்க. வன்னி மர பட்டை உடல் செரிமான கோளாறுகளை சரி செய்யும், அல்சர் பாதிப்புகளை சரியாக்கும். விஷக்கடிகளின் மேல் பட்டையை அரைத்து தடவி வர வலி நீங்கும். உடல் தசைகளில் ஏற்படும் வீக்கம், கட்டிகளை கரைக்க பட்டை பயன் தரும். லெப்ரஸின் சொல்ற தொழுவியாதி பாதிப்புகள் போக்கும் அருமருந்தாகிறது. இன்றைய காலகட்டத்தில் சிசேரியன் ஆயுத பிரயோகம் இல்லாமல் மகப்பேறு காண்பதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். சில குடும்பத்தில் வந்து ஜோதிட மத ரீதி நம்பிக்கைனால கரெக்டாக அந்த நேரத்தில் குழந்தைங்களை எடுக்கணும்னு தானாகவே சிசேரியனுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. அதனால் பெருசும் பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு தான், கர்ப்பிணி பெண் தான். அந்த மாதிரி ஆயுத பிரயோகத்தில் குழந்தைகள் உடல் நலம் பாதிப்படையும், பெண்களோட கருப்பை வளம் குன்றவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது போன்ற செயற்கை பாதிப்புகளை எல்லாம் தவிர்த்து பெண்கள் அதிக சிரமம் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து குழந்தையை பெறுறதுக்கு அரிய மருந்தாக வன்னி மர பிசின் இருக்கு இல்லையா, அது பயன்படுது. வன்னி மர பட்டையில் உண்டாக்கும் பிசினை எடுத்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதில் சிறிதளவு எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வந்தோன்னா பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஏற்படும். இயற்கையோட கருணை உடல்நில பாதிப்புகளுக்கு தீர்வாக மூலிகைகளையும் அவற்றை பக்குவப்படுத்தி மருந்தாக கொள்வதன் மூலம் மனித வியாதிகளுக்கு தீர்வு கொடுப்பதுடன் நின்று விடுவதில்லை. சில மூலிகைகள் இருக்குமிடம் சென்றாலே அவற்றின் மூலம் நம்மிடம் உள்ள உடல் நல பாதிப்புகளுக்கு தீர்வாகிறது. அந்த வகையில் இந்த வன்னி மரம் இருக்கிற இடத்துக்கு போனால் இந்த மூலிகை காற்று பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் மன அமைதிக்காகவும் நல்ல மார்பு செளியை போக்கவும் நல்ல சுவாசம் கிட்டவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுவாச பாதிப்புகள் அனைத்துக்கும் வன்னி மர காற்று வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். எப்படியும் அந்த வன்னி மரம் இருக்கிற இடத்துல இருந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் இருந்தாலும் அதில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.